نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ஒமாயா الا இல்லல் அலிமுன் சதக் العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அரவிநாயகம் ஒஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக சென்னை மாவட்ட ஜமாத்துருளம்மா சபை நடத்துகிற சிறப்பான இந்த மாநாட்டினுடைய அரங்கத்தில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள் பல்சமய பிரமுகர்கள் விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற பெருமக்கள் கௌரவிக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டோர்கள் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ வரகாத்தவும் ஏதோ ஒரு பெரிய அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்ததைப் போல ஒரு தோரணை இங்கே தெரிகிறது ஆனால் பெரும்பாலும் பட்டமளிப்பு விழாக்களிலே பட்டம் பெறக்கூடிய மாணவர்களெல்லாம் இளந்தாடியாக குறுந்தாடியாக இருப்பார்கள் இங்கே நரைத்த தாடிகளோடு ஏறத்தாழ இங்கே மேலே அமர வேண்டியவர்களெல்லாம் கீழே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அறிவு ஜீவிகளை அலங்கரிக்கிற ஒரு நல்ல ஏற்பாட்டை கையில் எடுத்து முன்னெடுத்து அதை சிறப்பாக செய்திருக்கிற சென்னை மாவட்ட ஜமாத்துரலமா சபையினருக்கு இறைவன் நற்கூலி தருவானாக இருபது வருஷமாக ஒரே இடத்துல இருந்தவங்களுக்கு பாராட்டு விழா இங்கே நடைபெறுகிறது எனக்கு இன்னொரு சிந்தனையும் தோன்றுகிறது இவர்களை மாத்திரம் பாராட்டினால் பத்தாது இருபது வருஷம் விட்டு வச்ச நிர்வாகிகளையும் பாராட்ட வேண்டும் என்ன பெரும்பாலும் விடுறதில்லை அடிக்கடி ஏதாவது ஒரு கூட்டம் போட்டு ஏதாவது ஒரு செயற்குழு பொதுக்குழு வைத்து பத்து வருஷத்துக்கு பின்னாடி தான் பல பேருக்கு கிராத்து சரியில்லை என்றே தெரிய வருகிறது அல்லது பத்து வருஷத்திற்கு பின்னாலே பயான் அவ்வளவா நல்லா அல்ல என்ற கருத்து அவர்களுக்கு தெரிய வருகிறது ஆக அப்படியெல்லாம் இருக்கிற போது நான் குறை சொல்லவில்லை இந்த இருபது வருடமாக பணியில் இருந்த இந்த ஆலிம் பெருமக்களின் நிர்வாகங்களும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் காரணம் அவர்கள் இருபது வருஷமாக வைத்திருக்கிறார்கள் இன்னமும் பல்லாண்டு வைப்பார்கள் அல்ல வைப்பானாக அன்பிற்குரியவர்களே இமாமத்து பணி என்பது மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு கூடிய பணி சில பேர் நினைக்கலாம் என்ன அஞ்சு வருஷம் அஞ்சு வேலை தொழுக வைக்கிறாங்க ஒரு காமன் மணி நேரம் அரை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க மீறி மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இவர்களுக்கு வேலை என்று ரொம்ப அசட்டையாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் ஒரு ஃபஜருக்கும் ஏன் ஒவ்வொரு தொழுகைக்கும் அவர்கள் மெனக்கெடுவதும் முன்கூட்டியே தயாரிப்பதும் எப்போதும் அந்த சிந்தனையிலே இருப்பதும் சில பேர்லாம் தூக்கத்திலேயே தொழுக வச்சிட்ருப்பாங்க ஏன்னா எப்போதும் அதிலேயே இருக்கிற காரணத்தால் இந்த அர்ப்பணிப்பு நிறைந்த பணி சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் நீங்கள் தனியாக தொழுகிற போது உங்களின் தொழுகை ஒரு மடங்கு இவர்களுக்கு பின்னாலே நிற்கிற போது தான் இருபத்தி ஏழு மடங்கு எனவே உங்களின் இபாதத்தை இருபத்தி ஏழு மடங்காக ஆக்கி தான் இமாம்கள் ஆனால் மிக அதிகமாக சமுதாயத்தில் மெல்லப்படுவதும் இவர்கள்தான் சமுதாயத்தில் அசை போடப்படுவதும் இவர்கள்தான் அதுவும் இது போன்ற ஒரு மகிழ்வுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பள்ளிவாசல் திண்ணைகளில் பார்த்தால் பெரும்பாலான தலைப்பு செய்தி இமாம்களை பற்றித்தான் இருக்கும் ஏதாவது தேர்தலோ அரசியலோ பரபரப்போ இருந்தால் அந்த தலைப்பு ஓடும் எந்த தலைப்பும் கிடைக்கவில்லை என்றால் இருந்தே இருக்கார் பேஷ்மாம் உடனே ஏதாவது ஒன்றை சொல்லி ஆரம்பிப்பார்கள் அதுக்கு தலைப்பே தேவையில்லை இபாமை பற்றி பேசுறதுன்னு வந்துட்டா தலைப்பே தேவையில்லை மெதுவா ஒருத்தர் பிஸ்மில்லான்னு ஆரம்பிப்பார் வரும்போது எப்படி வந்தார் பார்த்தியா இப்போ எப்படி இருக்கார் பார்த்தியா பின்ன அப்படியே இருந்து தான் மௌத்தா போடுமா அன்பிற்குரியவர்களே இருபது வருஷம் அல்ல இவர்கள் அநேகமாக ஒரு நாற்பது வருஷ காலம் இவர்கள் மார்க்கத் தொடர்பில் இருக்கிறார்கள் ஏன்னா பத்து வருஷம் ஓதியவர்கள் ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் ஓதியவர்கள் ஓதுவதற்கு முன்னாலே சின்ன பையனாக கொண்டு வந்து மதரசாலை சேர்த்தனதில் இருந்து இன்றைக்கு இவர்கள் தாடிகள் எல்லாம் நிறைத்து போகிற அளவுக்கு வரை பள்ளிவாசல் மெஹராபோடு இருக்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லுவேன் லைஃப்பை பொறுத்தவரையும் இந்த வாழ்க்கையை ஒரு அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆயுர் காலம் என்று நாம் சொல்லுகிறோமே இந்த வாழ்க்கையை ஒன்று என்ஜாய் பண்ணி போய் சேர்ந்துடலாம் இன்னொன்று இந்த வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணலாம் முதலீடு செய்யலாம் அனுபவித்து இறப்பது அது என்ஜாய் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவது இன்வெஸ்ட்டு இவர்களெல்லாம் இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை முதலீடு செய்திருக்கிறார்கள் இவர்கள் வெறுமனே என்ஜாய் என்று சொல்லி அனுபவித்துவிட்டு இவர்கள் இறக்கவில்லை ஒன்றும் வேண்டாம் நாளைக்கு ரப்பிடத்தில் போய் நிற்கிற போது அல்லாகுவிடத்தில் நீங்கள் என்ன செய்துவிட்டு வந்தாய் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய கேள்விகளிலே அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது வான் ரொமுரிஹி ஃபீமா அஃப்னா ஆயுளை எப்படி கழித்தாய் என்பது ஒரு கேள்வி இந்த கேள்வியை ரப்புல் ஆலமின் கேட்கிற போது உன் ஆயுள் எப்படி கழிந்தது என்று கேட்டால் இந்த இமாமுகள் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் மதரசாவில் உட்காந்து காலது கால ரசூல் இல்லான்னு ஓதணும் ஓதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி ஒரு இருபது வருஷமாக தொழுக வச்சு முடித்தோம் இப்படியே சொல்லி வாழ்க்கையில் சுமார் நாற்பது வருட காலம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவதை மாத்திரமே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கழித்தோம் என்று சொன்னால் அல்லாட்ட அதை விட பெரிய சர்டிஃபிகேட் அதை விட பெரிய நல்ல பதிலெல்லாம் தேவையே இல்லை நீ எப்படி கழித்தாய் என்று கேட்கிற போது இறைவனிடம் சொல்லுவோரின் பதில்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் இவர்கள் எல்லாமே சொல்லப்போனால் இறை பணியாளர்கள் இறை பணியாளர்கள் இவர்கள் அல்லாக இந்த உயர்ந்த பதிலை சொன்னாலே போதும் பல்வேறு சூழ்நிலைகளுக்கிடையிலேயும் இமாமத்து பணியிலே நீடிப்பது என்பது நான் பொருளாதாரம் சம்பந்தமாக இறங்கி பேச விரும்பவில்லை இதற்கான நேரமும் இல்லை ஏறத்தால இவர்களின் மாத ஊதியங்களை நீங்கள் தனித்தனியாக விசாரித்து பாருங்கள் அநேகமாக இப்படியுமா நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டுருவீங்க அந்த சம்பளத்தோடு இந்த இறை பணியாளர்களாக இவர்கள் இன்றளவும் நீடித்து வருவதே இதற்கான பெரிய சான்று என்ன அஜர்து பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார் என்று நினைக்க வேண்டாம் அதை மையப்படுத்தி பேச வரல இவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பாராட்டுகளில் முக்கியமான பாராட்டாக அந்த பாராட்டும் வேண்டும் என்னன்னா குறைந்த சல சம்பளத்தில் தொடர்ந்து இவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் இன்னொரு ரகசியமும் இருக்கு என்ன தெரியுமா நிம்மதியான வாழ்க்கை இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியில நீங்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் பல பேர் அதை காட்டிக்கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உண்மை நிம்மதியாக வாழுகிறார்கள் சில பேரெல்லாம் வந்து எக்கச்சக்கமான மாத்திரைகளை போட்டு தூங்க முடிய மாட்டேது நிறைய மாத்திரை போடுறார் அஞ்சாறு மாத்திரையை ஒன்றா போட்டு பிஸ்மிகா அமூத்து ஆகியா நல்லா கிளீனாக ஓதிட்டு படுப்பார் ஒன்றுமே வராது கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை முழிச்சு முழித்து லக்கல்ல வந்து வழக்க சுக்குருன்னே இருப்பார் ஒளியை தூங்கவே முடிய மாட்டேது இந்த குறைந்த சம்பளத்தில் தங்களுடைய ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவங்களை விட்டு பாருங்கள் அஞ்சாவது நிமிஷம் கொரட்டை சத்த வரும் பெரிய பிக்கல் புடுங்கள் இல்லை உண்மையில் சொல்லுகிறேன் நிம்மதியான வாழ்வை இறைப்படியாளர்களாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ரப்பு வைத்திருக்கிறார் மிக அழகாக மிகவும் குறைந்தபட்ச சம்பளத்தில் வாழ்க்கை நடத்தினாலும் நிம்மதியான வாழ்க்கை இவர்களுடையது அந்த அடிப்படையில் இருபது ஆண்டு காலங்கள் தங்களுடைய பணிகளை நிறைவு செய்து முடித்த இந்த பெருமக்களுக்கு இங்கே தரப்படுவது மிக 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 சிறிய பாராட்டு எல்லாம் வல்ல ஆலமீன் மஹிஷரில் படைப்பினங்களுக்கு முன்னால் இவர்கள் ஆற்றிய தீன்படிகளுக்கு சிறந்த கூலியை அல்லாஹ் தருவான் தருவானாக என்று வாழ்த்தி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ